அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஜென்ஷன். குவிக்காக, ஈஸியாக, அதே நேரத்தில் டேஸ்டாகவும் சிம்பிளாகவும் ஒரு மஷ்ரூம் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனை தொடர்ந்து பெறுங்க. மஷ்ரூம் ரைஸ் செய்ய தேவையான பொருட்களை உங்கள் வீடியோவில் பார்க்க. மஷ்ரூம் ஒரு கப், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், வத்தல் தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று, கல்பாசி சிறிதளவு, நறுக்கிய பெரிய வெங்காயம் ரெண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். காலெல்லாம் தனியாக வந்து நம்ம கழுவி வச்சுக்கலாம். இப்போ வந்து அது கொதிக்கும் போது இந்த ஒரு 5-6 மினிட்ஸில் நம்ம காலெல்லாம் வேக வைக்கணும். அது கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அதுவும் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி அதெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம நறுக்கிற வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து மார்னிங் வந்து சீக்கிரமாக செய்கிறதுக்கு வந்து இந்த காளான் ரெசிபி வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு குயிக்காகவும் செஞ்சிடலாம். நல்லா வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தான் அந்த காளான் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா தூள், வத்தப்பொடி, தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வேக வச்ச காளானை இதோடு சேர்த்து வரையிக்கலாம். அப்படின்னா அந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே வந்து காளானில் ஒன்று போல் சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும். இந்த மசாலாலாம் இப்படி ஒன்று போல் கிண்டிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு அந்த எல்லாமே காளானோட சேரும் உங்களுக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும், ஒன்று போல் சேர்ந்துருக்கும் காளானோட. நம்ம தனியாக வேக வச்ச சாதத்தை இல்லை ஒன்றா போட்டு விறக போகிறோம். நம்மளுக்கு உதிரியாக இருந்தால் நம்மளுக்கு மஷ்ரூம் ரைஸ் பார்க்கவும் நல்லா அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா அப்படி ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆகிட்டு இதோட நம்ம ஒரு வாசனை காண்டி கொஞ்சம் மல்லியிலேயே பொடிச்சு பொடிச்சாக நறுக்கி இந்த மாதிரி அழகாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.